ತುಂಗೈರಕೃತ್ರಿಮಗಿರಸ್ವಯಮುತ್ತಮಾಂಗೈಃ ಯಂ ಸರ್ವಗಂಧೈಃ ಸಾದರಮುದ್ವಹಂತಿ ಆಮೋದಮನ್ಯಮಧಿಗಚ್ಛತಿ ಮಾಲಿಕಾಭಿಃ ಸೋಪಿ ತ್ವದೀಯ ಕುಟಿಲಾಳಕವಾಸಿತಾಭಿಃ ಶ್ರೀಮತ್ಯೇ ಗೋದಾಯೈ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ இன்றைய தினம் நாம் கோதாஸ்துதியில் உள்ள 19வது பத்தியத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த பத்தியத்திலும், அதாவது 17-18 இந்த பத்தியங்களைத் தொடர்ந்து இந்த பத்தியத்திலும் பிராட்டி கோதா பிராட்டி சூடி கொடுத்த மாலையினுடைய ஏற்றத்தை தெரிவிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். பிராட்டியினுடைய சிறப்பை என்னன்னு கேட்டால், பாமாலையுடன் கூட அந்த தான் சூடி கொடுத்த மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அதனால்தான் நம்ம இன்னும் கொண்டாடிட்டுருக்கோம். சூடி கொடுத்த நாச்சியார்னே திருநாமம் உண்டு, ஆமுக்த மாலியதாண்ட திருநாமம் உண்டு சம்ஸ்கிருதத்தில். அதை இந்த பத்தியத்தின் மிக அழகாக நம் சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். இப்போ இவள் சூடி கொடுத்த மாலைக்கு நறுமணம் மிகுதியாக இருந்தது. இப்போ எம்பெருமான் இப்போ போன பத்தியத்தில் சாதித்தார், இவள் சூடி கொடுத்து இவளுடைய அலகைகி அதிவாச தத்தாம்னு போட்டுண்டார். ஸ்குயர் கற்றைகளால் மனமூட்டி கொடுக்கப்பட்டன. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாகவே சர்வகந்தனாச்சே, வேதங்கள் உபனிஷத்தெல்லாம் எழுதா கிழவின்னு பெயர். எழுதா கிழவின்னு சொன்னால் யாராலும் எழுதப்படலை. ஏன் எழுதப்பட்டிருந்தால் என்ன, இப்போ அப்படி ஒத்துண்டோம்னா எந்த ஒரு வஸ்து உண்டானதாக இருக்கோ அதில் தோஷம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா ஒரு ஜீவாத்மா எழுதுறான்னு சொன்னால் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் ஒரு தோஷம் வர்றதுக்கு பிரசக்தி உண்டு, வந்தே தீரும்னு இல்லை பிரசக்தி உண்டு ஜீவாத்மான்னு கிளாஸை எடுத்துட்டோம்னா. அதனால் இந்த வேதமானது எழுதா கிளவியாக இருந்துட்டுருக்கு, தோஷமே இல்லாமல் இருந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட வேதமானது, அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லச்சே சுவாமி அக்ருத்ரிம கிரகான்னு சொல்கிறார். கிருத்ரிமம் பண்ணுறதுன்னு நம்ம சொன்னால் நம்ம பொதுவாக பொல்லாத்தனம் பண்ணுறது, ஏதோ ஏமாத்துறது அப்படின்னு இருக்கோம். இந்த இடத்துல கிருத்திரிமம் சொன்னால் ஆர்டிஃபிஷியல், செய்யப்படுதுன்னு அர்த்தம். அக்கிருத்திரிமன் சொன்னால் செய்யப்படாத, எழுதா கிளவிக்கு சம்ஸ்கிருத பேராக வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மறை என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இவன் சர்வகந்தன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஏற்கனவே அனைத்து விதமான நறுமணத்தை உடையவன்னு சொல்லிட்டா, இப்போ அதற்கு மேலே இவனுக்கு ஒரு நறுமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டுண்டா, இது ஒரு விலட்சணமான மனம்னு அழகாக சாதிக்கிறார். அந்யம் ஆமோதம் அதிகச்சதி, இது பிராட்டி சூடி கொடுத்த ஒரு விசேஷமான மனம் அப்படின்னு சாதிக்கிறார் அழகாக நம் சுவாமி தேசிகன். இப்போ இதில் பார்த்தோம்னா சம்போதன பதம் இல்லை, நேராக ஆரம்பிக்கிறார் அதிகச்சதி. ரெண்டு பாதியை பிரிக்கலாம், உத்வகந்தின்னு ஒன்று, அது எவனை கொண்டாடுகின்றனவோ அவன் அடைகின்றான்னு எங்கள் அன்பயம். அப்போ உத்வகந்தியில் வருவோம், அதிகச்சதையும் முதல்ல பார்க்கலாம். அதிகச்சதின்னு சொன்னால் அடைதல்னு அர்த்தம். அதி கச்சி தாத்துவோட அதின்ற ஒப்பதர்க்கம் சேர்ந்தால் அடைதல். அப்போ அதிகச்சதின்னு சொன்னால் அடைகின்றான் யாரு, சோபி சஹ அபி சோபி, சஹ ப்ளஸ் அபி சோபி, அந்த எம்பெருமானும் அடைகின்றான். எதை அடைகின்றான், ஆமோதம் அதிகச்சதி. ஆமோதகன முன்னையே பார்த்தோம், ஆமோதகங்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஆமோதவத்யபி அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒன்று வந்து கந்தம் ஸ்மெல் மனம், இன்னொன்று சந்தோஷம் களிப்பு. அப்போ ஆமோதம் அதிகச்சதி, அவன் ஒரு சந்தோஷத்தை அடைகின்றான் அல்லது ஒரு மனம் ஒரு கந்தத்தை அடைகின்றான். இது எப்படிப்பட்ட ஆமோதம் கேட்டால் அந்யம் ஆமோதம். அந்யம்னு சொன்னாலே வேறு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் வேறுன்னு அர்த்தம் ஆயிடுது. அப்போ ஏற்கனவே அவன் சர்வகந்தனாக இருந்தால் கூட இது வேறு ஒரு மனத்தை அவன் அடைகிறான், விலட்சணமான ஒரு வாசனையை அவன் அடைகின்றான். எப்படி, மாலிகாபிகி, மாலா மாலிகா சமான அர்த்தம். மாலிகாபிகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனம், மாலைகளினால். எப்படிப்பட்ட மாலைகள், வாசிதாபிகி, வாசிதம்னா வைத்து கொள்ளப்பட்டது சூடி கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ வாசிதாபிகி மாலிகாபிகி, அவள் சூடி கொண்டதுனாலேயே அவைகளுக்கு ஒரு மனமானது ஏறிக்கொண்டது. அப்போ மனமூட்டப்பெற்ற மாலைகளினான்னு அர்த்தமாச்சு.
இந்த மனம் எங்கேருந்து வந்தது? துவதிய குட்டியில அலக்க, துவதியன்னா உன்னுடைய குட்டியிலம்னு சொன்னால் அது சுருண்டு இருக்கிறது. குட்டியில குந்தலம்னு கண்ணுடைய வேதனைகள்லாம் வரும். அவன் அந்த அவனுடைய சுருள் முடி அப்படி இருக்கு இல்லையா, அப்போ பிராட்டிக்கும் இந்த சுருண்டுதான அலக்க கூந்தல் இருக்கான். அது ஒரு அழகு லட்சணம் சொல்லச்சு. இந்த சுருள் கேசம் இருந்தால் அது ஒரு சிறப்பை குறிக்கிறது. அப்படி அந்த சுருண்ட கூந்தல், அதனால் மனமூட்டப்பட்ட மாலைகளை, அந்த மாலைகளினால் ஒரு விலட்சணமான ஒரு மேலும் சிறப்பான ஒரு ஒரு மனத்தை, ஒரு கந்தத்தை அவன் அடைகின்றான் சோபி. இப்போ மேலும் ஒரு கந்தத்தை அடைகின்றான்னு சொன்னால், அவனுக்கு ஏற்கனவே கந்தம் இருந்தனா எங்கேருந்து வந்தது, யார் சொன்னா அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி சாதிச்சின்றார் அக்ருத்ரிம கிரக. அக்ருத்ரிமம் சொன்னால் உன்ன சொன்ன மாதிரி வேதத்துக்கு அக்ருத்ரிம விதா கிழவி, மிச்சம் எல்லாமே வேதத்துக்கு பிறகு வந்த எல்லாமே எழுதப்பட்டவை தான். பாஞ்சராத்திர ஆகமத்தை கூட நம்ம பகவான் தான் அதுக்கு ஆத்தர்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வேதத்துக்கு பகவான் கூட ஆத்தர் கிடையாது, ஆத்தர்லெஸ், அது எழுதாமே நித்தியமாக இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அக்ருத்ரிம கிரகம்னா வேத வாக்குகள், அவைகள் துங்கைகி உத்தமாங்கைகி, அவைகள் என்ன பண்ணுறதுதான், துங்கைகி, துங்கைகினா உயர்ந்த, உத்தமாங்கம்னு சொன்னால் முடி, அதாவது உத்தமாங்கம்னு சிரசுக்கு பெயர். அப்போ உயர்ந்து கிடக்கக்கூடிய சிரசு என்ன சிரசு, உபனிஷத்து. அப்போ துங்கைகி உத்தமாங்கைகின்னு சொன்னால் அந்த உயர்ந்த சிரோபாகமான உபனிஷத்துக்களால். இந்த திதியா பக்தி பகுவச்சனம். அப்போ உத்தமாங்கைகிக்கு துங்கைகின்றது விசேஷனம், துங்க ராமைகி மாதிரி துங்கைகி உத்தமாங்கைகி, உத்தம அங்கைகி உத்தமாங்கைகி. எம் எம்னா யத் சப்தம், யஹ யௌ ஏ எம் யவனை சர்வகந்த இதி, சர்வகந்த இதி. இந்த இக்காரம் அடுத்து வர்றதுனால விசரகம் லோபமாயிடுது. சர்வகந்த இதி, அனைத்து விதமான மனத்தையும் உடையவன் என்று ஸ்வயம் சாதரம் உத்வகந்தி. ஸ்வயம்னா தாமாகவே, சாதரம்னா மிகவும் மதிப்புடன் ஆதரத்துடன். உத்வகந்தி, உத்வாகம் சொன்னால் கொண்டாடுறது, விவாகத்துக்கு உண்டு. உத்வகந்தி சொன்னால் கொண்டாடுகின்றனவோ, சஹ அபி அவனும் நாங்கள் சம்பந்தம். அப்பொழுது அன்பத்தை பார்த்தோம்னா அக்ருத்ரிமகிரஹ துங்கைஹி உத்தமாங்கைஹி எம் சர்வகந்த இதி ஸ்வயம் சாதரம் உத்வகந்தி சோபி த்வதீய குட்டிலாளக வாசிதாபிஹி மாலிகாபிஹி அந்யம் ஆமோதம் அதிகச்சதி. அக்ருத்ரிமகிரஹ அப்படின்னு சொன்னால் எழுதாக்கிழவியான மறை வேத வாக்குகள், துங்கைஹி உத்தமாங்கைஹி தங்களுடைய உயர்ந்த சிரோபாகமாக அமைந்திருக்கக்கூடிய உபனிஷத்துக்களால். எம் எம்னா எவனை, சர்வகந்தக இது சர்வகந்த இது, அனைத்து விதமான சுகந்தத்தையும் உடையவன் என்று ஸ்வயம் தாமே தாங்களே சாதரம் உத்வகந்தி மிகவும் மதிப்புடனும் ஆதரவுடனும் தெரிவிக்கின்றனவோ கொண்டாடுகின்றனவோ, சஹ அபி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த ரங்கநாதனும் துவதிய குட்டிலாளக வாசிதாபிகி குட்டில அழக குட்டிலாளக உன்னுடைய சுருண்ட அந்த கேசம் அந்த கூந்தலினால் மனமூட்டப்பெற்றதான மாலிகாபிகி மாலைகளினால் அந்நியம் ஆமோதம் அதிகச்சதி. வேறு ஒரு அனைத்து விதமான மனத்தையும் அவன் பெற்றிருந்தாலும் இது ஒரு விலட்சணமான ஒரு மனம், இதை அவன் அடைகின்றான்னு அழகாக சாதிக்கிறார் இந்த 19வது பத்தியத்தில். நாளைய தினம் 20வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஃ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஃ.